வீட்டில இருந்து எதை விட்டீங்க? குடும்பத்தை விட்டீங்களா? மூணு நாளைக்கு உங்க சந்தோஷம் தானே, அவங்களுக்கு சந்தோஷம் தானே, அவங்களுக்கு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம், சரியா? அப்ப சில நேரம் நம்மளால தொந்தரவு இருக்குதான் செய்யுது, அவ்வளோ நமக்கு தொந்தரவு இருக்கு, அந்த தொந்தரவு இருந்து விடுபட்டுருக்கோம். ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் குடும்பம். அடுத்து இந்த வீட்டில் கஷ்டம், அந்த டெய்லி போய் இந்த ஊருக்குள்ள பேசுறது வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் பேசி, ஏதாவது ஊர் கதை பேசி, அந்த கதை பேசி, இந்த கதை பேசி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிறது, அது விட்டு போச்சு இல்லை? அவன் என்ன என்ன பண்றான், இவன் என்ன பண்றாங்கிறது விட்டார், உறவை பற்றி பேசுறது, இந்த விஷயங்களாம் விட்டு போச்சு இல்லையா? அப்ப நமக்கு அது மிச்சம், அவனுக்கு மிச்சம், நமக்கு மிச்சம். அப்ப அது ஒரு பெரிய சந்தோஷம், சந்தோஷம் ஊரை விட பெரிய சந்தோஷம். அதுக்கு உள்ள வந்துட்டீங்க, செல்லாம் இருக்க முடியாது இல்லைண்ணா, செல்லாம் இருக்க முடியல இல்லைப்ப, உண்மை தானே? அப்ப செல்லாம் மூணு நாள் இருந்தீங்க பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆனந்தம் அது, சந்தோஷம் இல்லை, இது ஆனந்தம், ஆனந்தம் அது. அதுக்கு ரெஸ்ட், அதுக்கு ரெஸ்ட். அப்பா தொந்தரப்பா, இன்னைக்கு தான் பேட்டரி சார்ஜ் எதுவுமே இல்லாம எந்த இதாம, நான் மூணு நாளைக்கு உங்களுக்கு வைராக்கியம், எவ்வளவு சந்தோஷம், செல்லுக்கு நிம்மதி, அதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துருவோம், ரீப்ரெஸ் ஆகிக்கணும். அதுவும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு செல்லு ஓடும் சரிங்களா? எல்லாம் வந்துட்டு இங்கே வந்த பிறகு உங்களையும் விட்டுட்டு உங்களை உங்களுக்கு அபிமானம், நான் யாரு, எப்பேற்பட்டவன், நீங்கள் பெரிய பெரிய ஆளாக இருக்கலாம், டாப் டக்கராக இருக்கலாம், இங்கே டப்பா டக்கர் தான், எல்லாம் ஒன்று தான், இது வேறுபாடு கிடையாது, ஒரு குடும்பமாக இருந்தது, யார் யாரும் தெரியாது, ஆனால் மனிதனாக அன்பாக பார்த்தோம். அடுத்த அதை ஓடிச்சா, அதுக்கு மேலே இங்கே இருக்க பார்த்து இருக்க முடியாது, அவங்க போயிருப்பாங்க, அவங்க விடலை, அவங்கள விடலை, அவங்க விட்டு இருப்பதாங்க, எல்லாம் விட்டீங்கள, உங்களை விடுங்க, உங்களை விடுவது தான் ஆன்மீகம், உங்களை விடுவது தான் ஆன்மீகம், வேண முடியாது. இப்போ விட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் மூணு நாளைக்கு ஆன்மீகத்தில் இருந்திருக்கீங்க, தன்னை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல், வேலையும் இல்லாமல், எதை பற்றி நினைக்காமல், தன்னை பற்றி நினைக்காமல், சும்மா இருந்த ஒரு கணம் இருந்தால் கூட அது ஆன்மீகத்தில் நிறைவு. அப்போ எப்போ உங்களை விட்டு இருக்கிறீங்களோ அப்போல்லாம் சந்தோஷமாக இருப்பேன், எங்கள் இப்போ பிடிக்கிறீங்களா கஷ்டப்படுறவங்க, அந்த பிடிக்கலாம் காசுக்காரம், தன்னை பிடிக்க பார்த்தீங்களா, தான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், நான் இப்படி இப்படிங்கிற சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவனு பேர் நான் பேர்லாம் உணர்வுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய அகங்காரம். இதை விட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை இங்கே கவனிக்கணும். சில நேரம் என்ன வந்துக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் விட முடிஞ்சதில்லை, மூச்சு கவனிக்க முடிஞ்சதில்லை. அந்த கவனிக்கும் போது தன் யார் நினைச்சிங்க, தன் யார் நினைச்சாரு, மூச்சை கவனிக்கும் என்ன நினைச்சிங்க, அது தன்னுடைய எல்லா நான் சொல்லக்கூடிய உடல் அளவுலையும் மனதளவு எல்லாம் இல்லாத போது அந்த மூச்சை கவனிக்க முடியுது சரிங்களா? அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா, நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்க. ஆன்மீகங்கிற என்னது, ஆன்மா, ஆன்மாவை மிகைப்படுத்திக் கொள்வது, ஆன்மாவை மிகைப்படுத்திக் கொள்வது ஆன்மீகம். அப்போ உள்ளே ஆன்மாங்கிறது என்ன, அதுதான் ஆன்மை, ஆன்மாவும் உங்களுக்கு ஆன்மை, அதை மேம்படுத்திக் கொள்வது, அது உடல் அளவுலையும் மனதளவுலையும் உயிரளவுலையும். இந்த பிரம்மச்சரியம் சொல்லுங்க, பிரம்மச்சரியம் அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணாமல் இருக்கு, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது, கல்யாணம் பண்ணாமல் இருக்கு, வேற என்ன பிரம்மச்சரியம், சத்தியத்தை கடைபிடிக்கிறது, அருமையான வார்த்தை, கல்யாணம் பண்ணியும் தனியாக இருக்குதா, மாலை போகிற மாதிரி சாமிக்கு எல்லாம் மாலை போட்டு பிரம்மா, இன்னைக்கு ஒரு 40 நாள் விரதம், பிரம்ம விரதம் குடிச்சிட்டு 40 நாள் போய் ஐயப்பா ஐயப்பாங்க, ஐயோப்பா ஐயப்பா கீழே போட்டு பாட்டு, பிரம்மம் ப்ளம் பிரம்மம் தை இந்த சரீரம் சார்ந்திருப்பது, பிரம்மத்தை இந்த சரீரம் சார்ந்திருப்பது பிரம்மச்சரியம். பிரம்மனா என்ன, இந்த சரீரம் என்ன புரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்து உடலை அதோட இணைப்பதுதான். இந்த சரீரத்தை பிரம்மனா என்ன, பிரம்மனா என்ன புரிந்த பின் இந்த சரீரமாகிய இருக்கின்ற இந்த உடல் உள்ளே ஒரு பிராணம், அன்பிக்கின்ற மனசு, சிந்திக்கின்ற புத்தி, இந்த உயிர் எல்லாருக்குமே பிரம்மத்தை சார்ந்து ஒப்படைக்கிறது தான் பிரம்மச்சரியம். நீங்க வீட்டில் இருக்கீங்களா, நாட்டீங்களா, கல்யாணம் பண்ணியிருக்கல, கல்யாணம் பண்ணலையா, அது அவசியம் இல்லை,
ஆன்மீகம் எடுத்துட்டீங்க. எல்லா நிலைகளிலும் ஒரே சமநிலையோடு இருப்பதுதான், அவ்வளவுதான். இப்ப ஆதினம் என்ன? தொடக்கம் யாரு? பிரம்மம். அப்ப இறைவன் ஆத்மா கடவுள் இப்படி பல பேர் வார்த்தைகள் சரியா? அப்ப அந்த ஆதி இதுதான் ஆதி. ஆதியோட சமனாக இருப்பது சமாதி. ஆதியோட சமனாக இருப்பது சமாதி. இப்ப ஆதி எப்படி இருக்கு? இப்ப ஆதி எப்படி இருக்கு? இறைவன் எப்படி இருக்கான்? இறைவன் எப்படி இருக்கான்? இறைவன் யார்? ஐந்து பஞ்சபூதங்கள் காக்கா கடலா ஐந்து பஞ்சபூதங்களாக இருக்கின்றான். அந்த ஐந்து பஞ்சபூதங்களுக்கு இயக்குவதற்கு சிஸ்டமேட்டிக் இயங்குவதற்கு முறைப்படி இயங்குவதற்கு அறிவாக இருக்கின்றான். முறைப்படி சிஸ்டமேட்டிக்காக இருக்க அறிவாகவும் அது இயக்குவது ஆற்றலாக இருக்கின்றான். அதான் அறிவாற்றல். அறிவாற்றலாக இருந்து பஞ்சபூதங்கள் படைத்தான். அது ஓரளவு தொடங்கி இன்று ஆறாவது நிலைக்கு இருக்கின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க பிரபஞ்சத்து முழுமையா. அப்ப இறைவன் எப்படி இருக்கான்? எல்லாவும் இருக்கின்றான். எல்லாம் இருக்கின்றான். நீங்களா இருக்கின்றான், அண்ணா இருக்கின்றான், பில்டிங்கா இருக்கின்றான், டிவியா இருக்கின்றான், மரமா இருக்கான், எல்லாமா இருக்கின்றான். அதான் ஆதி. இப்ப ஆதி இவன் வெளிப்பட்டு உலகத்தில் விளை வெளிப்பட்டு அந்த வெளிப்பாட்டிலே சமமாக இருக்கின்றான். அதான் சமாதி. நீ உட்கார்ந்து அப்ப எல்லாமே நீங்க சமல, நான் வேற நீ வேற, நான் வேற நீ வேற அப்படி நினைக்கிறோம் இல்லையா? நீ பஞ்சபூதம் தானே உடம்புலாம். உங்களுடைய உடம்புலாம் பஞ்சபூதத்திலான தானே? ஐயா உங்க உடம்புலாம் பஞ்சபூதத்திலானதானே? ஐயா உங்க உடம்பு பஞ்சபூதத்திலானானே? அப்ப எல்லாமே பஞ்சபூதம் தானே? அப்ப நான் வேற நீ வேறையா? சரியா? எதனால் மாறுபட்டிருக்கோம்? உருவத்தால் மாறுபட்டிருக்கோம், குணத்தால் மாறுபட்டு உருவத்தால் குணத்தை மாறிடும். இல்லை எது உண்மை? பஞ்சபூதம் உண்மையா? உங்களுக்கு உருவம் குணமும் உண்மையா? அப்போ நகைகள் இருக்கு, நகைக்கு வடிவம் இருக்கு, அந்த வடிவத்துக்கு இடத்தை பொறுத்து அது பேர் இருக்கு. இல்லை உண்மை அது நகை தங்கம்தான். தங்கம்தான் உண்மை. வடிவம்ங்கிறது அந்த மாற்ற மாறிக்கொண்டு இருப்பது, மாற்றத்துக்கு உட்பட்டது. இந்த மாற்றத்துக்கு உட்பட்டதுக்கு அடிப்படையாக தங்கம் தான் காரணமாக இருக்கு. மாற்றத்துக்கு உட்பட்ட பஞ்சபூதத்துக்கு மாற்றத்துக்கு பஞ்சபூதம் காரணமாக இருக்கு. இப்போ எல்லாமே பஞ்சபூதம் தான். அப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நெத்திச்சுடி இருக்கு, கமல் இருக்கு, செயின் இருக்கு, கயில இருக்கு, ஒட்டியான் இருக்கு, பார்க்க வேறு வேறு. ஆனால் என்ன ஒன்று உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஷூ கொடுத்தாச்சு, தங்க ஷூ, தங்க தொப்பி கொடுத்தாச்சு, தங்க ஷூவையும் தங்க தொப்பி கொடுத்தாச்சு. நீங்கள் ரோட்டில் போட்டு போகிறீங்க, போயிட்டு வர்றீங்க வீட்டுக்குள்ள, வந்த பிறகு செருப்பு எங்கே கழட்டுவோம்? ஷூவை ஆசை. தொப்பி எங்கே கொண்டு போவோம்? வீட்டுக்குள்ள. இப்போ ரெண்டு தங்கம் தானே, இப்போ என்ன செய்வீங்க? ரெண்டு கிலோ போயிருமா? செருப்பை வெளியே விளையாடுமா? அப்போ செருப்பும் தொப்பி எங்கே இருக்கும்? ஒன்றுவோடு இருக்கும். அப்போ உள்ள உட்பொருள் உள்ள மெய்ப்பொருளை கண்டால் அப்பொருள் எல்லா பொருளும் ஒரே தன்மை இருப்பது காரணத்தினாலே எல்லாம் ஒரே மதிப்பு நிற்கும். அப்போ உங்களுக்குள்ள வேறுபாடு பார்த்தவங்க அறியாமல் உள்ளே பார்த்தால ஒன்று. அந்த ஒன்றும் என்ற தன்மையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது நான் வேறு அது வேறு கிடையாது ஒன்றும் எங்கள் தன்மை வரும்போது யார் யார் மேலே கோபப்படுறேன், யார் யார் அடிக்க போகிறோம், யார் யார் திட்ட, என்னைக்காவது நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் நாக்கை உங்கள் நாக்கை உங்கள் பல் கடிச்சிருக்கா? எப்பயாவது சாப்பிடும்போது உங்களை அறியாமல் கடிச்சிரு, கடித்த உடனே வலிக்கா வலிக்கலையா நாக்கை? ஐயோ வலிக்கும். உடனே பல் தட்டிருக்கீங்களா? என்னடா நீ என் நாக்கை தானே, நீ என்ன கடிச்சிருக்கலாம், பல் தட்டிக்கலாமா, தட்டிருக்கீங்களா? ஏன் நான் தான் பல், நான் தான் நான் நாக்கு பிடிச்சி ஏ அறிவு இருக்கா? பார்த்து போக வேண்டாம், பல் வருது இல்லை, ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிங்களா? அனுபவிச்சீங்க, அந்த அனுபவத்தில் துக்கம் இருந்ததா, வலி இருந்தது, துக்கம் இருந்ததா? ஐயா நாய் படுத்து ஏன்டா கடிச்சேன், இப்போ கடிக்கலாம் யோசிச்சேங்க,
அதே மாதிரி எப்ப நீங்கள் எல்லா ஜீவராசிக்குள்ளும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒன்றை ஒன்று சார்ந்து உணர்றீங்களோ அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் ஆன்மீகம், அதான் ஜீவகாரண்யம். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அந்த அறிவு தான் அன்பு, அந்த அன்பு தான் சிவம், அந்த சிவம் தான் சுகம். அந்த அறிவு தான் அன்பு, அந்த அன்பு தான் சிவம், அந்த சிவமே சுகம், அதே அன்பே சிவம். புரிஞ்சு போச்சா? சரி, இறைவன் இந்த பிரபஞ்சத்துடைய ரெண்டு விதி இருக்கு, உலகத்துல ரெண்டு விதி இருக்கு. ஒன்று சமநிலை விதி, சமநிலை விதி, சமநிலை விதி. இன்னொன்று கர்ம விதி. கர்ம விதியா? கர்ம விதி. கர்ம விதி, கர்ம விதி. சமநிலை விதி, சமமான நிலைப்படுத்தக்கூடிய விதி. அடுத்து செயலுக்கு உரிய எதிர்வினையை கொடுக்கக்கூடிய கர்ம விதி. ரெண்டு விதி தான் நீங்கள் அணிச்சிட்ருக்கீங்க. உதாரணமாக சுனாமி வந்துச்சு, சுனாமி இல்லையா? இந்த சுனாமி வரும்போது எத்தனை பேர் சிறந்தாங்க தெரியும், எத்தனை பழச்சிக்கிட்டாங்க தெரியும், எத்தனை சம்பாதிச்சிட்டாங்க. ஸ்கீம் போட்டு அது கிடைக்க பொருள் வச்சுக்கிட்டு துட்டு பார்த்த மூன்று இல்லை, மூணு இருக்கா, மூணு நடந்ததா? ஒரு செயலில் மூலியமாக இறந்தவர்கள் பல பேர், அது தப்பிச்சு கொட்டாங்க பல பேர், அதை சம்பாதிச்சவங்க பல பேர். இது நடந்தால் நடந்துக்கலையா? இந்த வைரஸ்க்கு இந்த கொரோனாலையும் சரி, பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, தப்பிச்சவங்க இருக்கிறாங்க, சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க. இதில் அப்போ அந்த சுனாமி ஏன் வந்தது? நேச்சுரல் என்ன? இப்போ உடம்புல எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எழுந்திரிச்சு படுது, அப்படி ஏன் சொல்லிக்கிறீங்க? அப்போ சமப்படுத்திக்கிறது, நீங்கள் ஒருத்தர் ப்ரெஷராக இருக்கிறீங்க, சமப்படுத்திக்கிறது. அப்போ இயற்கை சமன்படுத்தும் போது அதுதான் போகும், அதான் சுனாமி. என்னென்னோ தோண்ட வைக்க எங்கே தூக்கி அங்கே போகிற, அங்கே தூக்கி போட்டுட்டு தான் இருக்கணுமா, சும்மா இருக்குமா? இயற்கையிலே அதுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அப்போ அதுக்கு தானே நினைக்குது, நினைக்கணும்ல, நினைச்சா தான் அடுத்த கொஞ்சம் நாளைக்கு. இப்போ நான் உட்காடுறேன், ஒரு முறை உட்காந்துட்டேன், அப்படி உட்காந்து எனக்கு அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கு, இப்படின்ட்டு அப்படி நான் உட்காந்துட்டேன், மறந்து போகும்ல, அப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கோம். அது ஒரு 100 ஆண்டோ 150 ஆண்டோ நல்லா எங்கன்னா ஒரு நெளி கொடுக்கணும். அது இயற்கையோடைய சமநிலை விதி. ஓகேயா? இப்போ அதில் சிலவர் ஏன் செத்தா, ஏன் படைச்சிக்கிட்டான், ஏன் சம்பாதிச்சான், அவன் செய்த வினை கர்ம வினை. சாகனும் நேரத்தில் வந்துருச்சு, அவன் விதி, அவன் நிர்ணயிக்கப்பட்டது, அவன் செய்த விதை வினை பயனா செத்தான். சில பேர் சில கஷ்டங்களோட தப்பிச்சுக்கிட்டான், சில பேர் அதை வச்சு சம்பாதிச்சிட்டான். அப்போ அவன் செய்த பாவம் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே நடக்குது. இதுதான் உலகத்தில் எல்லா நிகழ்வுகளுக்கும் போராகட்டும், உலகம் போர் இல்லையா, எல்லா விஷயங்களும் நீ போர் நடக்குதும் அதுதான் காரணம், சமநிலை வீதி தான். அவன் படிச்சுக்கிறான், சம்பாதிச்சுக்கிறான், அது அவனுக்கு கர்ம வீதி. இதை பார்த்தா உனக்கு எதுவுமே தோணாது, வேடிக்கை மட்டும் பார்ப்பீங்க, ஏன் அடிச்சுக்கிறான், ஏன் எப்படி பண்ணுறான், அந்த மனத்துக்குள்ளே போகாது. அவனுடையது அங்கே சமல விதிக்காக ஒன்றுங்க இழக்க அங்கே குறைக்க வேண்டியிருக்கு. இப்போ ஏன் நமக்கு வந்து சாப்பிட்டுருக்கோம், இந்த இன்னைக்கு வந்து எல்லாமே ரசாயனம் வந்து சாப்பிட்டுருக்கோம், ஏன் பாரம்பரிய விட்டுருக்கோம்னா, இது சமல விதி தான். உங்களுடைய பிறப்பு விதத்தை குறைக்கணும், ஆண்மை குறைக்கணும். இப்படி போன என்ன அர்த்தம், 10 பழஞ்சு பத்திட்டே இருந்தா? யோசிச்சு பாருங்க, அங்கே 10 குழந்தை பத்தாங்கல்ல, இன்னைக்கு இருந்த என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, தாங்குமா? அப்போ இவன் நேரடி பார்க்க மாட்டான், ரசாயன உரம் உரத்தை கொடுத்து அவனை கொஞ்சம் வீக் பண்ணி வச்சாச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிக்கிடும். ஆமாம், சமநிலையா? ஆமாம், அது ஏதோ தூண்டுதாது நம்ம. அது பிறகு உலகெல்லாம் அடிப்பட்ட பிறகு இன்னும் மக்கள் எல்லாம் ஒரு புரிதலோட இறை தத்துவம் புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு அடி தேவைப்படுது.
அப்ப எல்லாம் வீக் ஆகிட்டோம். அப்ப மக்கள் ஒரு புரிதல் கொண்டு வருவாங்க, திருப்பி போட சிந்தப்படுத்துறதுக்கு அடுத்த ஒன்று வரும், அதில் மகான் பறப்பாங்க, சித்தர் பறப்பான், பிறந்த ஏதாவது ஒன்று திருட்டு போயிட்டு போயிடுவான். இந்த யுத்தம் ஆகும். இது எல்லாமே சமநிலை விதி தான். அவன் செய்த வினைக்கேற்றவாறு உனக்கு சந்தோஷம் துக்கம். இதை புரிந்து கொண்டால் எதுலையும் நீங்கள் ஒட்ட மாட்டீங்க. இதான் ஒட்டாமலும் விலகாமலும் இருக்கிறது தான் சொல்லிக்கோ ஆன்மீகம். இங்கே ஒட்டாத விலகாத தாமரையிலே தண்ணீர், தாமரை இலையில் தண்ணீர் போல் உலக வாழ்க்கை வாழ்ந்துக்கோ. இதைத்தான் சொல்லியிருக்காங்க ஆன்மீகம். ஏனால் நீங்கள் அணிவிக்கிறது உண்மை இல்லை, நீங்கள் அணிவிக்கிறது எதுவுமே உண்மை இல்லை, அதனால் பொய்யும் இல்லை.